ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து குலாப் ஜாமுன் ரெசிபியை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ரொம்ப ஈஸியும் கூட, நீங்கள் வந்து வீட்டிலே பண்ணிடலாம். குலாப் ஜாமுன் கடையில் வந்து நீங்கள் பேக்கெட் வாங்கி பண்ண தேவையில்லை, வீட்டிலே பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற ரெசிபி நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான குலாப் ஜாமுன் நீங்கள் வீட்டிலே பண்ணலாம், சீக்கிரமாக டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய கிட்ஸ் வந்து கூட ஹெல்ப் பண்ண போகிறாங்க குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு. சரிங்க, ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் வேணும். இது வந்து மில்க் மாவா பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸோ வந்து மில்க் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க, இந்த பேரில் இருக்கும். இந்தியாவிலும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மில்க் பவுடர், மில்க் மாவா பவுடர்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. ஸோ மில்க் மாவா பவுடர் பார்த்தீங்கன்னா இது வந்து மில்க்கை வந்து ட்ரை பண்ணி அதுலேருந்து வர்றத பவுடர் தான் இது. ஸோ அதை தான் மில்க் மாவா பவுடர்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா மில்க் மாவா பவுடர் பார்த்தீங்கன்னா 2 கப்ஸ் வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன், ஆல் பர்பஸ் ஃப்ளோர், அது வந்து 1/2 கப்பு. அப்புறம் வந்து கீ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது தவிர கொஞ்சம் கீ வச்சுக்கோங்க, எதுக்குன்னா வந்து குலாப் ஜாமுன் ரவுண்ட்ஸ் பால்ஸ் பண்ண போது நம்மளுக்கு கொஞ்சம் கீ இருந்தால் நல்லாயிருக்கும். அதேமாதிரி மிக்ஸ் பண்ண டோ மிக்ஸ் பண்ண போது கொஞ்சம் கீ வேணும், அதுக்கும் சேர்த்து எடுத்துக்கோங்க கொஞ்சம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு, சால்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து 1 பிஞ்ச் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா பார்த்தீங்கன்னா அதுவும் 1 பிஞ்ச் இருந்தால் போதும், பேக்கிங் சோடா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கண்டென்ஸ்டு மில்க், கண்டென்ஸ்டு மில்க் பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு, 1/4 கப்பு கண்டென்ஸ்டு மில்க்கு. இது பார்த்தீங்கன்னா இது ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க். ஸோ ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் போடுங்க, அதான் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து 1/4 கப் போதும், 1/4 கப்பு. அப்புறம் வந்து சுகர் சிரப்புக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ரெசிபி உங்களுக்கு சொல்கிறேன். சுகர் எடுத்துக்கோங்க, அதுக்கு எவ்வளோ வேணும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மில்க் எடுத்துக்கோங்க, மில்க் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா கடைசியில் வந்து நம்ம எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண போது நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம் நம்ம மில்க்கு. ஸோ நீங்கள் வந்து 1 டம்ளர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டீப் ஃப்ரைக்கு வந்து ஆயில் எடுத்துக்கோங்க, எந்த ஆயில் இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுகர் சிரப் பண்ணுறதுக்கு என்னென்னா இப்போ வந்து 3 கப்ஸ் ஆஃப் சுகர் வேணும், அப்புறம் வந்து 4 கப்ஸ் ஆஃப் வாட்டர் வேணும் சுகர் சிரப் பண்ணுறதுக்கு. ஸோ கூட வந்து நீங்கள் ஏலக்காய் பொடி எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 ஏலக்காவை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், தோலோடு கூட நம்ம போட்டுக்கலாம். தோல் வேணால் தோலை கூட எடுத்துடலாம். ரொம்ப 4 காடமும் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 3 காடம்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் கூட வந்து சாஃப்ரான் வந்து எடுத்துக்கோங்க, அது வந்து தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கலாம் சாஃப்ரானு. அதுக்கப்புறம் வந்து இப்போ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் அந்த சுகர் சிரப் வந்து உறையுது, இப்போ வந்து வின்டர் டைமில் இல்லாட்டி வந்து அந்த சிரப் வந்து கட்டியாகுது, நம்ம கட்டியாக வேண்டாம், கிறிஸ்டல் கிறிஸ்டலாக ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சுகர் சிரப் பண்ணுற டைமில் நீங்கள் வந்து 1/4 ஸ்பூன் to 1/2 ஸ்பூன் நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் விட்டுட்டிங்கன்னா அந்த வந்து கிறிஸ்டல் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து லெமன் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுனா லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த டைமில் நீங்கள் லெமன் யூஸ் பண்ணுறதை நான் சொல்கிறேன். நான் எப்போனா வந்து இதெல்லாம் சுகர் சிரப் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டவ்வில் ஆஃப் பண்ணிட்டு பிறகும் நீங்கள் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸை கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து சுகர்லாம் வந்து கிறிஸ்டல் ஆகாது. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இது டிப்ஸு. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டேஸ்டியான ஒரு சூப்பர்ப ஒரு குலாப் ஜாமுன் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 2 கப்ஸ் ஆஃப் மில்க் பவுடர் நம்ம போட போகிறோம். ஸோ வந்து இப்போ 1 கப் போடுறோம். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க மில்க் பவுடர், மில்க் மாவா பவுடர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது மில்க் பவுடர் தான் இது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 கப் நம்ம போட போகிறோம். ஸோ இது 2nd கப்பு. ஓகேங்க, அதுக்கப்புறம் வந்து மைதா மாவு பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு நம்ம அதை போட போகிறோம், முதல்ல எடுத்து வச்சுருக்குறோம். ஓகேங்க, அதுக்கப்புறம் வந்து 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட போகிறோம். ஓகேங்க, ஒரு பிஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா 1 பிஞ்ச் தான் வந்து எடுத்துருக்கோம். ஸோ வந்து 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம வந்து இதில் போட்டுடலாம். ஓகேங்க, அதுக்கப்புறம் வந்து
ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா போட போகிறோம். இது பேக்கிங் சோடா, இது வந்து ஒரு பிஞ்ச் எடுத்து போட போகிறோம். நம்ம ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் போட தேவையில்ல, பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் தான் எடுத்திருக்கேன். அதை நான் அப்படியே போடுறேன். ஸோ வந்து மீன் வயலில் என்னென்னா, நடுவில் நான் இப்போ வந்து என்ன சுகர் ஷிரப் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து கடாயில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து 3 கப்பு வந்து சுகர் போட்டிருக்கேன். இது கூட வந்து 4 கப்ஸ் ஆஃப் வாட்டர் போட்டுட்டு நம்ம சுகர் ஷிரப் பண்ணிடலாம். ஸோ சுகர் ஷிரப் ரெடி ஆகிட்டு இருக்க போது நம்ம வந்து டோப் இப்போ பண்ணிடலாம், குலாப் ஜாமுன் ப்ரிப்பர் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 4 கப்ஸ் ஆஃப் வந்து வாட்டர் விட போகிறோம். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 4 கப்ஸ் வந்து தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வேதா வந்து இருக்கா. ஸ்வேதா ஹாய் சொல்லு. ஹாய். ஓகே, இப்போ வந்து அதை வந்து இப்போ சுகர் சிரப்பை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. ஸோ கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து சிரப் ஆகட்டுங்க. மீன் வயலில் நம்ம இப்போ வந்து மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகேங்க, அப்பப்போ வந்து பார்த்து நீங்கள் வந்து இதை வந்து கிண்டி விட்டுக்கோங்க. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கண்டன்ஸ் மில்க் வந்து ஓப்பன் பண்ணுறோம் நாங்கள். ஸோ புல் 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 புலேட் இதுலேருந்து வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து 1/4 கப் கண்டன்ஸ் மில்க் இதில் விட போகிறோம். இங்கே வச்சுக்கோ. ஸோ இது வந்து 1/4 கப்பு. போதுங்க, இது கரெக்டாக இருக்கும். ஸோ 1/4 கப் நம்ம அதை ஊற்றிடலாம். ஓகேங்க, இப்போ வந்து 1/4 கப் கண்டன்ஸ் மில்க் ஊற்றியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எடுத்து வச்சுருக்க வந்து 2 டேபிள் ஸ்பூன் இது கீ வந்து உள்ளே ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறம் வந்து மில்க் வந்து நம்ம கொஞ்சோன்னு ஊற்றிக்கலாம், ஒரு 1/4 டம்ளர் மட்டும் நம்ம ஊற்றலாம். அதுக்கப்புறம் வந்து மாவு வந்து கெட்டியாக இருந்தால் மட்டும் இன்னும் கொஞ்சம் மில்க் ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா மில்க்கும் ஊற்றிட்டேன், 1/4 டம்ளர் அந்த மாதிரி தான், இல்லை 1/4 டம்ளர் கம்மியாக கூட ஊற்றிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ வந்து இறக்கூடிய சப்பாத்தி மாவு மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மில்க் ஊற்றி ஊற்றி அப்படியே பிசைஞ்சிட்டே வாங்க. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது சுகரில் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு சிரப்பில், பட் இன்னும் சிரப் இன்னும் ஆகலை. பட் இருந்தாலும் வந்து சுகர்லாம் வந்து மெல்ட் ஆகிருப்பாருக்கும். நான் வந்து ஏலக்காய் பொடிப்பையே போட்டுறேன். ஸோ தட் வந்து நல்லா கொதிக்க போது நல்லா வந்து அந்த எசன்ஸ் வந்து அந்த சுகரில் இருக்கும். ஏலக்காய் இது பார்த்தீங்கன்னா ஸ்வேதா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. ஹாய் ஸ்வேதா, எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. எல்லாருக்கும் வணக்கம் அப்படி சொல்லு. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து பாருங்க, இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் கூட அதே மாதிரி வந்து வீட்லேயே நம்ம செய்யலாம். இது ரெடிமேட் பொடி பண்ணுறதை விட இது பண்ணலாம். ஸோ ஒன்லி ஒன்று என்னென்னா வந்து இது நல்லா மாவு மட்டும் நல்லா நீங்கள் பிசையணும். பார்த்தீங்கன்னா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் லைட்டாக கீயை விட்டு நம்ம நல்லா பிசைய வேண்டிதான். மில்க் மட்டும் நான் ஊற்ற போகிறேன் இன்னும் கொஞ்சோன்னு. போதுங்க, இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ அப்புறம் கெட்டியானா வந்து நல்லா இருக்காது, கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி கட்டான கன்சிஸ்டன்சி இருக்கணும், நல்லா சாஃப்டாக தண்ணியாமல் இருக்கக்கூடாது. ஸோ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணவே உங்களுக்கு தெரியும் மாவெல்லாம் எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி அந்த மாதிரி ரவுண்டாக நல்லா வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சிடுங்க. ஓகே, உங்களுக்கு பிசைஞ்சிட்டு நான் காமிக்கிறேங்க.
டென் மினிட்ஸ் அந்த மாதிரி பசைஞ்சாவே போதும், நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா வரும். கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மில்க் ஊற்றி பசைஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் கீ ஊற்றி பசிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப ஊற்றாதீங்க, மேக்ஸிமம் ஒரு ரெண்டு ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் ஊற்றி பசைய போது ஊற்றி நீங்கள் பசைஞ்சிங்கன்னா நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி பசைஞ்சிடுங்க. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா சிரப் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. வந்தோடனே நம்ம வந்து இப்போ வந்து இது சாஃப்ரான் உள்ளே போட போகிறோம். ஒரு ரெண்டு பிஞ்சு சாஃப்ரான் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி எப்படின்னா வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு, சுகர் நல்லா மெல்ட் ஆகிட்டு நீங்கள் வந்து கையில் வந்து வச்சு நீங்கள் எடுத்து பார்க்க போது பார்த்தீங்கன்னா கம்பி பதம் வந்து வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. கம்பி பதம் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் எடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கம்பி பதம் வந்து வரல பாருங்க. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வந்து எல்லாமே சிறப்பில் கொஞ்சம் வந்து கெட்டி ஆகுது. இங்கே பாருங்க, கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லப்போது எடுத்துருங்க. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் கீ கையில் தடவிட்டு நம்ம ரவுண்ட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி வச்சிடலாம். டீப் ஃப்ரை பண்ணிடலாம். இருக்க போதே நம்ம வந்து பால்ஸை வந்து இது கூட போட போகிறோம், ஜாமுன் பால்ஸை. ஸோ வந்து ஆனால் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. சிரப் வந்து ஸ்டவ் ஆன் ஆகிடக்கூடாது, ஆஃப் பண்ணிவிடுங்க. பட் வந்து இப்போ சூடாக இருக்குது, நம்ம அதில் வந்து இதை பால்ஸை வந்து டீப் ஃப்ரை பண்ணி நம்ம வந்து இதில் போட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஜாமுன் பால்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நினைப்போ, உருண்டை பண்ணி வச்சுருக்கேன் நினைப்போ. இப்போ வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ பாருங்கள், இப்போ கையில் வந்து என்னோடய கையில் வந்து நான் கொஞ்சோன்னு கீ தடவிக்கிறேன். தடவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு எந்த பால் சைஸில் வேணுமோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வந்து இப்போ பண்ணுங்கள், கையில் நல்லா ஃப்ளாட் பண்ணி கொஞ்சம் இப்போ ரெண்டு தடி ஃப்ளாட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சுற்றுங்க. அப்போ தான் வந்து அந்த கிராக்ஸ்லாம் இல்லாமல் நல்லா முழு முழுன்னு நல்லா வரும். நல்லா சுற்றிக்கோங்க, பார்த்தவே உங்களுக்கு தெரியும் கிராக்ஸ் இல்லாமல் நல்லா வந்து நீட்டாக வரும். ஸோ இந்த மாதிரியே வந்து எல்லா பால்ஸும் வந்து பண்ணிக்கோங்க, ரவுண்டு உருண்டை பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா தான் இருக்கும். ஸோ வந்து ஸ்வேதாவும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கா, பண்ணிருக்க ரவுண்ட்ஸ் பண்ணிட்டுருக்க அவளும். ஓகேங்க, இந்த மாதிரியே வந்து எல்லாம் வந்து ரவுண்ட்ஸ் பண்ணிடலாம். உருண்டை பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் கீ போட்டுட்டு தேவையான மாவு எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இது பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ரவுண்ட் பிடிச்சிடலாம். ஸோ நல்லா வந்து கையிலே நல்லா பிடி சுற்றிடுங்க, ஸோ தட் வந்து நல்லா ஸ்மூத் பால்ஸ் வரும். ஓகேங்க, இப்போ டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆயிலில் வந்து இந்த போட்டுனா பொறிஞ்சு வந்துருச்சு. ஸோ அப்போனா வந்து ஆயில் பார்த்திங்கன்னா கரெக்டான ஹீட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நான் வந்து லோக்கு விட கொஞ்சோந்த ஜாஸ்தியில் வச்சு கொஞ்சம் தான் ஜாஸ்தியாக வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ வந்து ஜாமுன் பால்ஸை நான் போடுறேன். நான் இல்லை லோலே வச்சு குக் பண்ணுங்க. ஸோ போட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து அதை வந்து டச் பண்ணாதீங்க, அப்படியே ஸ்லோவாக குக் ஆகிட்டும். போட்டு ஒரு வந்து ஒரு 10-15 செகண்ட்ஸ் கழிச்சு இப்போ லைட்டாக திருப்பி போடுங்க. ஸோ இது வந்து குக் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருப்பி போட்டிருக்கேன். இப்போ இப்பயே லோ ஃப்ளேம்லேயே பண்ணி எடுத்துருங்க. அப்போ உள்ளே நல்லா குக் ஆகி நல்லாவும் இருக்கும், கோல்டன் ப்ரௌன்லாம் நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து கோல்டன் ப்ரௌன்லாம் ஆகிட்டு வருது. நம்ம நல்லா வந்து ஸ்லோவில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், டேஸ்டே பார்த்தீங்கன்னா நல்லா மில்கியாக நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எடுத்துலாம் நம்ம நல்லா ஸ்மூத்தாக வந்து இருக்குது. அப்படி அப்படியே தூக்கி வந்து நான் இதில் போட்டுறேன். வார்மாக இருக்கிற இந்த சிரப்பில் நான் போட்டுறேன். அதே மாதிரி மற்ற பால்ஸும் நான் எடுத்துடுறேன். உங்களுக்கு இன்னும் லைட்டான கோல்டன் ப்ரௌன் வேணும்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடலாம். ஸோ வந்து ஸோ இப்படியே வந்து எல்லா இதுவும் நீங்கள் போட்டுடலாம். பசங்க பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்வேதா வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா இங்கே. ஸ்வேதா
ஸ்வேதா எனக்கு வந்து ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கா, ஓரளவுக்கு நல்லதாக பண்ணியிருக்கா. இப்போ இல்லை, அது ஆகிட்டு இருக்க போது அடுத்த ரவுண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணிடலாம், அடுத்த பால்ஸ்லாம். ஓகேங்க, இந்த குலோப் ஜாமுன் வந்து நம்ம இதில் போட்டுட்டோம். ஸோ அப்பப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி பண்ணி விட்டுருங்க, கொஞ்சம் திருப்பி விட்டுருங்க. ஸோ தட் நான் நல்லா வந்து ஊறி நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் எம்மியாக இருக்கும் பார்க்குறக்கு, நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் இது போட்டிருக்கோம், ஸ்வேதா பண்ண பால்ஸ் நல்லா தான் இருக்குங்க. ஸோ அதான் வந்து பிரியாமல் நல்லா வரும் இந்த ரெசிபி வந்து. நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா மாவை மட்டும் நல்லா பசைஞ்சிடுங்க. ஸோ வந்து நல்லா பிரிஞ்சு போகாமல் நல்லா வரும், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிருப்பாங்க. நம்ம எடுத்து சிரப்பில் போட்டுடலாம். ஓகேங்க, இது வந்து ஃபஸ்ட்டு ஏடு போட்ட இது குலாப் ஜாமுன்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னும் வார்மான நம்ம சிரப்பில் போடுறதுனால டக்குன்னு ஊறிடும். ஸோ கொஞ்சம் வார்மான இதிலே போடுங்க. பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் இது போடுறேன் நான் இதில். ஸோ குலாப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ரெடி ஆகிட்டு இருக்கு. கிட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்கனால டக்கு டக்குன்னு நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து வீட்டிலே செய்யலாம், ரெடிமேட் வேணும்னு அவசியம் கிடையாது, டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 40 வந்திருக்கு. இது வந்து மீடியம் சைஸ், சில இதில் பெரிய சைஸாக இருக்குது. எல்லாம் கிட்ஸு நாங்கள்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணனால வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. ஸோ ஸ்மால் சைஸு அந்த மாதிரி மீடியம் சைஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 50 குலாப் ஜாமுன்ஸ் வரும் இந்த ரெசிப்பியில். ஸோ இது வந்து பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குங்க. இப்போ வந்து ஸ்வேதா வந்து டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறா எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறா. ஹாய் ஸ்வேதா. சரி, இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லு குலாப் ஜாமுன், மம்மி பண்ண குலாப் ஜாமுன். ஓகே, நீ அக்கா ஹெல்ப் பண்ணீங்கல்ல, தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங். ஓகே ஓகே. ஸோ ஓகே, இப்போ வந்து குலாப் ஜாமுன் எப்படி இருக்கு ஒரு நிமிஷம் உங்களுக்கு காமிச்சிக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ கட் பண்ண போதே பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கு. ஸோ ஸ்வேதா இப்போ டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறான் எப்படி இருக்கு. நல்லா இருக்கா? எப்படி, நல்லா சாஃப்டாக இருக்கா? லைக் இட்? நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். ஸோ நீ லோலே வச்சு குக் பண்ணிங்கன்னா உள்ள ராவா இல்லாமல் நல்லா இருக்குங்க. ஓகேங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ப்ளீஸ் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க.